Uyire, Urave, Tamare, Vanakkam. எங்கள் முதற்கட்ட வேட்பாளர் அறிவிப்பு பேசுபொருளாக ஆகியிருக்கிறது. அவர்கள் தகுதியும் ஆர்வமும் இளமையும் தமிழகமெங்கும் போற்றும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எங்கள் வேட்பாளர் பட்டியலை தமிழகமெங்கும் கொண்டு சேர்த்த ஊடகத்தாருக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், ஜெயித்து காட்டுகிறோம் என்பதுதான் வழக்கமாக தேர்தல் பிரச்சாரங்களில் கேட்கும் ஒரு சொற்றொடர். ஆனால் எங்கள் ஆட்கள் இவையெல்லாம் செய்திருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்கள் கரத்தை வலுப்படுத்தினால் இதைவிட அதிகமாக நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்ற வாக்குறுதியை கொடுக்கும் ஒரு வித்தியாசமான பேச்சாகவே எங்கள் வேட்பாளர் அனைவருமே பேசுவார்கள். ஏற்கனவே செய்த சாதனைகள் தான் அவர்கள் தகுதியாகவும், ஏற்கனவே செய்த சாதனைகளின் முந்தல் தான் அவர்களின் ஆர்வமாகவும் அக்கறையாகவும் இங்கே இருக்கிறது. இவர்கள் எங்களுக்கு வேட்பாளர்கள் மட்டுமல்ல, மக்கள் நீதி மய்யம் தமிழகத்திற்கு தரும் அன்பு பரிசு. இந்த அன்பு பரிமாற்றத்தை நாளை புரியும் மக்களுக்கு. இது அன்பால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு என்பது இவர்கள் செயலின் மூலம் உங்களுக்கு தெரியும். ஒரு நவீன அரசியல் யுகம் பிறந்ததற்கான அடையாளம் இந்த மேடையில் மட்டுமல்ல, எங்கள் பட்டியலிலும் நீள்கிறது. இப்பொழுது உங்களுக்கு அந்த பட்டியலை வாசிக்கிறேன். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியாக இருக்கிறது. அதற்கு டாக்டர் சுபா சார்ல்ஸ் அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவிக்கிறோம். அடுத்து பொன்னேரி போடுங்க, வரல. பொன்னேரி அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி 002 தனி தொகுதி, திரு தேசிங்க ராஜன் டி. திருவள்ளூர் திரு தணிகவேல் எஸ். ஆவடி திரு உதயகுமார். அம்பத்தூர் திரு எஸ் வைத்தீஸ்வரன். திருவொற்றியூர் திரு எஸ் டி மோகன் அவர்கள். தியாகராய நகர் திரு பழகருப்பையா அவர்கள். மயிலாப்பூர் திருமதி ஸ்ரீபிரியா சேதுபதி அவர்கள். சோழிங்கநல்லூர் திரு ராஜீவ் அவர்கள். ஆலந்தூர் திரு சரத்பாபு அவர்கள். ராணிப்பேட்டை திரு எம் ஆதம் பாத்ஷா அவர்கள். வேலூர் திரு விக்ரம் சக்கரவர்த்தி அவர்கள். ஊத்தங்கரை தனி தொகுதி திரு கே முருகேஷ் அவர்கள். கிருஷ்ணகிரி திரு
திரு ரவிசங்கர் ஆர் கே அவர்கள், தருமபுரி திரு எஸ் கே ஜெய வெங்கடேஷ் அவர்கள், பாப்பிரெட்டிப்பட்டி திரு வி ஸ்ரீனிவாசன் அவர்கள், செஞ்சி திரு ஆர் பி ஸ்ரீபதி அவர்கள், வானூர் திரு அன்பின் பொய்யாமொழி தலித் மக்கள் கட்சி, எடப்பாடி திரு தாசப்பராஜ் டி அவர்கள், சேலம் மேற்கு திரு தியாகராஜன், சேலம் வடக்கு திரு குரு சக்கரவர்த்தி, சேலம் தெற்கு திரு எம் மணிகண்டன், பரமத்தி வேலூர் டாக்டர் கே நடராஜ், பவானி திரு கே சதானந்தம், கோபிச்செட்டிப்பாளையம் திரு என் கே பிரகாஷ், கவுண்டம்பாளையம் திரு சுரபி பங்கஜ் ராஜ், தொண்டாமுத்தூர் திருமதி ஸ்ரீநிதி, பொள்ளாச்சி திரு சதீஷ்குமார், உடுமலைப்பேட்டை திருமதி மூகாம்பிகா அவர்கள், மணச்சநல்லூர் திரு ஆர் சாம்சன் அவர்கள், தஞ்சாவூர் திரு சுந்தரமோகன் அவர்கள், மதுரை கிழக்கு திரு ஐ முத்துகிருஷ்ணன், மதுரை வடக்கு திரு எம் அழகர், மத்திய மதுரை திரு வி பி மணி, திருப்பரங்குன்றம் திரு எம் பரணிராஜன், திருவாடானை திரு சத்யராஜ் பி, ஸ்ரீவைகுண்டம் திரு ஆர் சேகர், பாளையங்கோட்டை டாக்டர் டி பிரேமநாத், வேளச்சேரி, இது மறு அறிவிப்பு, வேளச்சேரி டாக்டர் சந்தோஷ் பாபு ஐஏஎஸ் அவர்கள், வில்லிவாக்கத்திற்கு அறிவித்திருந்தோம், வேளச்சேரியின் வெற்றி வேட்பாளர் ஆக இப்பொழுது அறிவிக்கிறோம். வில்லிவாக்கத்திற்கு திரு ஸ்ரீஹரன் பாலா அவர்களை, கோயம்புத்தூர் வடக்கு திரு தங்கவேலு அவர்கள், சிங்காநல்லூர் டாக்டர் ஆர் மகேந்திரன் அவர்கள், இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான நாள் இன்று. தண்டி யாத்திரைக்கு காந்தியார் புறப்பட்ட நாள். அந்நாள் என்னுடைய யாத்திரைக்கும் முதல் நாளாக அமைந்திருப்பது எனது பாக்கியமாக நான் கருதுகிறேன். தமிழக மக்கள் 60 ஆண்டுகளாக எனக்கு அளித்திருக்கும் அன்பும் போஷாக்கும் செல்வமும் புகழும் எனக்கு 2 ஜென்மங்களுக்கு போதுமானது என்றாலும், அதற்கு கைமாறாக எனது வாழ்க்கையை மக்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி 3 வருடமாகிவிட்டது. அதற்கான முக்கியமான ஒரு பயணத்தின் முக்கிய கட்டம் இன்று வந்திருக்கிறது. அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் அரசியலுக்கு வந்தவன் நான். அரசியல்
என் தொழில் அல்ல, என் கடமை என்று நம்பி வந்திருக்கும் இந்த கூட்டத்தின் அதை தன் கடமையாக நினைத்து வந்திருக்கும் இந்த அற்புதமான கூட்டத்தின் தலைவனாக இருப்பது முதல் பெருமை எனக்கு. சரி, என்ன உங்களுடைய கோஷம்? சும்மா நேர்மை நேர்மைனே பேசிட்டு இருக்கீங்களே, இந்த காலத்துல அந்த நேர்மை பலிக்குமா? ஊரெல்லாம் வியாபித்திருக்கும் ஊழல், அது செய்ய தெரியவில்லை என்றால் நீ நல்ல அரசியல்வாதி இல்லை என்று ஒரு நம்பிக்கையே மக்களிடம் பரவி இருக்கும் பொழுது நீங்கள் நேர்மையை உங்களுடைய குரலாக வைத்து கொண்டு எப்படி வர முடியும் என்று சொல்லும் பொழுது சரித்திரத்தை மீண்டும் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஊழல் சரித்திரங்களில் நிகழ்ந்திருக்கிறது, ஆனாலும் பெரிய மாற்றத்தை நேர்மையானவர்கள் தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் முதலில் எள்ளி நகையாடப்பட்டும் இருக்கிறார்கள். இது நாம் பார்த்தது. இளைஞர்களும் முதியவர்களும் மனம் திரும்பி இந்நேர்மையின் பின்னால் செல்வதை விட வேறு பெருமை இருக்க முடியாது என்று நம்பி காந்தியார் தொட்டு, காமராஜ் தொட்டு, திரு கலாம் அவர்கள் தொட்டு, கமல் வரையில் அவ்வாறே செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது இந்த நான் போட்டியிட போகும் தொகுதியை பற்றி நான் அந்த தொகுதி எதுன்னு அறிவித்ததுக்கு பிறகு நான் சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஏனென்றால் நான் தான் அறிவிப்பதாக இருந்தது. ஒருத்தர் மல்லு கட்டி மன்றாடி சண்டை போட்டு அறிவிப்பு மாத்திரமே என்னிடம் விடுங்கள், அந்த பெருமை எனக்கு கொடுங்கள் என்றார். இதில் அந்த வாக்கை முதலில் நிறைவேற்றிவிட்டு என் தொகுதிக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பணியில் ஈடுபடுகிறேன். எங்கள் தலைவர் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் போட்டியிடும் தொகுதி கோவை தெற்கு. நன்றி. நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. கோயம்புத்தூர் எனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு ஊர், பிடித்த ஊர். தமிழகமே எனக்கு பிடித்தது என்றாலும் கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்பது பழமொழி. ஆனால் அந்த கொங்கு ஊழல் கோட்டையாக மாறியிருப்பது சோகம்தான். அதை மாற்றி அமைக்கும் பொருட்டு அங்கே செல்ல இருக்கிறேன். அந்த மண்டலத்தின் கொங்கின் சங்கநாதமாக என் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க செய்ய வேண்டிய கடமை பெருமை. மக்களால் தான் அதை கொண்டு வந்து எனக்கு சேர்க்க முடியும். இந்த நேரத்தில் என்னுடைய தகப்பனார் அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். அவர் காந்தியார் பால் ஈர்க்கப்பட்டு அரசியலில் குதித்தவர். அவர் அப்பொழுது எங்களுக்கு அது புரியாது. என்னிடம் சிறுவயது முதல் என்னுடைய மேடை பேச்சுக்கு முதல் குரு திரு சீனிவாசன் அவர்கள்தான். 5 வயதாக இருக்கும் பொழுது மேடையில் பேச என்னை பழக்கிக் கொண்டே இருப்பார். எதற்கு என்று கேட்பார்கள். பிற்காலத்தில் ஒரு தலைவனாக வரக்கூடும் என்று சொன்ன முதல் எங்கள் குடும்பத்தின் முதல் ஆள் என் தகப்பனார் தான். என் சகோதரர்களுக்கு அது கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது.
அதுவும் நான் படிப்பை பாதியில் விட்டதும் படிப்பும் இல்லாத இந்த பையனை அந்த பக்கம் தள்ளாதீர்கள் என்று ரொம்பவும் வருந்தி இடைமறித்தவர் திரு சந்திரஹாசன் அவர்கள். ஆனால் திரும்ப திரும்ப சாகும் தருவாய் வரை அவர் அரசியல மனசுல வச்சுக்க அரசியல மனசுல வச்சுக்க என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அவருடைய முதல் ஆசை நான் ஐஏஎஸ் படிக்க வேண்டும் என்பதுதான். படித்துவிட்டு அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்வார். அந்த ஒரு பகுதியை என்னால் நிறைவேற்ற முடியாவிட்டாலும் என்னுடைய கட்சி நிறைய அந்த பாணி படித்தவர்களை நான் வைத்திருக்கிறேன். அது எங்கள் கட்சிக்கு பெருமை. இன்று நான் துவங்கி இருக்கும் அந்த ஹவுஸ் ஆஃப் கதர் என்பதற்கு கூட வித்து திரு சீனிவாசன் அவர்கள் இட்டதுதான். இந்த படத்தில் அவர் போட்டிருக்கும் வக்கீல் கோட்டு கூட நான் போட்டிருக்கும் இந்த சட்டை மாதிரி கதர் சட்டை தான். கதர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை, இப்படியும் இருக்கலாம் என்று அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்து செல்லும் கடமையாக அதன் மூன்றாம் தலைமுறையாக நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே இந்த அறிவிப்பை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னை வாழ்த்த இங்கே நண்பர்கள் பலரும் வந்திருக்கிறார்கள். நாளைய தலைவர்கள் என்று சொல்லப்படும் மக்கள் நீதி மய்ய தொண்டர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த மேடையில் இருப்பவர்களை மறுபடியும் வெற்றி வேட்பாளர்களாக நீங்கள் சந்திக்கும் நாளை நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். அதற்கான உதவியை இந்த ஊடகங்களும் நேர்மை வெல்வதற்காக கை கொடுத்த பெருமை உங்களையும் எங்களையும் சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நாளை நமதே. பாண்டிச்சேரி பட்டியலை இப்பொழுது வாசிக்கிறேன். கொஞ்சம் உட்காருங்க. பாண்டிச்சேரி வேட்பாளர்கள் பட்டியல் திருபுவனை திரு டி ரமேஷ் அவர்கள், வில்லியனூர் ஏ பானுமதி அவர்கள், ஒழுக்கரை ஆர் பழனிவேலன் அவர்கள், கதிர்காமம் கே சதானந்தம் அவர்கள், இந்திரா நகர் பி சக்திவேல் அவர்கள், தட்டாஞ்சாவடி ஆர் ராஜேந்திரன் அவர்கள், காமராஜ நகர் எஸ் லெனின் அவர்கள், லாஸ்பெட் டி சத்யமூர்த்தி அவர்கள், காலாபெட் ஜி ஆர் சந்திரமோகன் ஜெனரல் செக்ரட்டரி ஹெச் கியூ அவர்கள், ராஜ்பவன் பர்வதவர்தினி அவர்கள், உப்பளம் பி சந்தோஷ்குமார் அவர்கள், ஆர்லியம் பெட் எஸ் சக்திவேல் எஸ் எஸ் அவர்கள், நெல்லித்தோப்பு பி முருகேசன் அவர்கள், முதலியார்பேட்டை எம் ஹரிகிருஷ்ணன் அவர்கள், ஆரியங்குப்பம் வி ருத்ரகுமார் அவர்கள், எம்பளம் என் சோமநாதன், நெட்டப்பாக்கம் பி
ஞான ஒளி நெடுங்காடு டி நரசிம்மன் ஆகியோர் நன்றி வணக்கம். நீங்க ஏதாவது சொல்றீங்களா? மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர், தமிழகத்தை சீரமைக்கின்ற வேட்கையோடு அவருடைய தந்தையின் விருப்பப்படி மக்களின் எதிர்பார்ப்புப்படி அரசியலில் நுழைந்திருக்கின்ற தலைவர் கமலஹாசன் அவர்களே, மக்கள் நீதி மையத்தினுடைய நிர்வாகிகளே, காந்தியால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கும் காந்தியம் இந்த மண்ணில் நிலை பெற வேண்டும் என்பதில் பேரார்வம் உடையவராக அவர் திகழ்கிறார். ஆகவே வெகுகாலம் ஊழல் ஊழல் என்கின்ற நிலையிலிருந்து ஒரு புதிய நிலையை நோக்கி தமிழ்நாடு செல்ல வேண்டிய நிலைக்கு உள்ளாகியிருக்கிறது. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், சிறிய சிறிய கட்சிகளெல்லாம் தங்கள் தங்கள் போக்கிலும் வளர வேண்டும், தங்கள் தங்கள் கொள்கைகளையும் சொல்ல வேண்டும். நாலு இடங்கள் இரண்டு இடங்களை பெறுவதற்காக தங்களுடைய சின்னங்களை அடையாளங்களை எல்லாம் இழந்துவிட்டு ஏதோ ரெண்டு நாலு பேர் போனால் இதுதான் அரசியல் என்கின்ற நிலைக்கு தேசிய கட்சிகள் இருந்து சிறு கட்சிகள் வரையிலும் வந்துவிட்ட காரணத்தினால்தான் பணம்தான் அரசாளுகிறது, அது வாக்காளர்களுக்கு போய் சேருகிறது என்பது குறித்து கூட எனக்கு சிறு கவலை தான் உண்டு. அது துணை கட்சிகளுக்கும் போய் சேர்கிறது. பணம் வைத்திருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய கருவூலத்தை தன்னுடைய மகனுக்கு விட்டுவிட்டு போகலாம், பேரனுக்கு விட்டுவிட்டு போகலாம், அது அரசியலை வழிவழியாக கொண்டு செல்வதற்கு பயன்படுகிறது என்கின்ற நிலைதான் ஒரு தலைவன் ஒரு புதிய கொள்கையை சொல்லி கோட்பாட்டை சொல்லி, அண்ணா அப்படித்தான் உருவானார், காமராஜர் ராஜாஜி போன்றவர்களெல்லாம் அப்படித்தான் உருவானார்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படித்தான் உருவாகின, இப்பொழுது கருவூலங்கள் கைமாறுகின்ற போது அரசியல் தலைமையும் கைமாறுகிறது என்கின்ற நிலை வருவதும், பணத்தை கொண்டு கட்சிக்காரர்களை விலைக்கு வாங்கலாம், அவர்களை வேலை செய்ய வைக்கலாம், வேட்பாளர்களிடம் பணம் வாங்கலாம், பிறகு கருவூலத்தை பெருக்கலாம், கிளை கட்சிகளுக்கும் பணம் கொடுத்து 10-12 கட்சிகளை சேர்த்து கொண்டு இவர்கள்தான் வெல்வார்கள் என்கின்ற அதிரடியான தோற்றத்தை உண்டாக்கிவிட்டால் புதிய மாறுபாடுகள் வராது என்று கருதுகிறார்கள். வர வேண்டும், மக்கள் மனநிலை மாற வேண்டும். ஒரு கட்சி நேர்மையை இந்த மண்ணில் செலுத்துவதற்காக உண்டாகியிருக்கிறது என்பது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். 50 ஆண்டுகளாக ஒரே மாதிரியான அரசியல், ஆளுங்கட்சியாக இருக்கிற போது தொடைக்கறி அவனுக்கு, எலும்பு எதிர்கட்சிக்கு, எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆகிவிட்டால் தொடைக்கறி மீண்டும் இடம் மாறிவிடும், எலும்பு இவனுக்கு இடம் மாறிவிடும். இப்படியே மாறி மாறி அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சொல்கிறேன், இவர்கள் சாராய பெர்மிட் கொடுத்தவர்கள், அவர்கள் சாராய பெர்மிட் கொடுத்தவர்கள், இவர்கள் ஆட்சியில் இருந்தால் இவர்கள் பணம் கட்டுவார்கள், அவர்கள் ஆட்சியில் இருந்தால் இவர்கள் கட்டுவார்கள், அது குறித்த புகார்கள் வருவதில்லை, எல்லாவற்றையும் அவர்கள் பங்கு போட்டுக் கொள்கிறார்கள். மாறுவது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுவது என்பது ரொம்ப காய்ந்து போய் கிடக்கின்ற நிலையில் மாற வேண்டும் என்கின்ற தவிப்பெல்லாம் எவ்வளவு காலத்திற்குத்தான் நாங்கள் காய்ந்து கிடப்பது என்கின்ற தவிப்பு தான். ஆகவே சொல்கிறேன், காந்தி இந்த நாட்டில், காந்தி வந்த பிறகுதான் இந்தியா மாறியது, அதற்கு முன்பு இப்பொழுது இருக்கிற நிலையிலே தான் இந்தியா இருந்தது. காந்தி தான் வர்ச்சூஸ் என்று சொல்லப்படுகின்ற மிகச்சிறந்த பண்புகளை, நேர்மையை, சத்தியத்தை, இவற்றையெல்லாம் பொது வாழ்க்கைக்கு கொண்டு வந்தார். பொது வாழ்க்கைக்கு வருகின்றவன் தூயவனாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு காந்தி காலத்துக்கு பிறகுதான் வந்தது. 1920 வந்தது, 70 அவருடைய செல்வாக்கு மங்கத் தொடங்கிவிட்ட பிறகு அது படிப்படியாக தேய தொடங்கிவிட்டது. மீண்டும் அந்த காந்தியம் இந்த மண்ணில் நிலை பெற வேண்டும். ஆகவே சொல்கிறேன், 100 ரூபாய் வரி காட்டினால் 60 ரூபாய் தான் மக்களுக்கு வந்து சேரும், 40 ரூபாயை இவர்கள் பங்கு போட்டுக் கொள்வார்கள், 50 ஆண்டுகளாக பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவன் என்ன சொல்கிறான் என்றால், எங்களில் எவன் வேண்டுமானாலும் முதலமைச்சராக ஆக முடியும் என்று ஒரு கட்சி சொல்கிறது, இன்னொரு கட்சி வழி வழியாகத்தான் ஆக முடியும் என்று சொல்கிறது. இதுதான் இவர்களுக்கு இடையே உள்ள வேறுபாடே தவிர,
தனித்தனி மனிதர்கள் பங்கு போட்டாலும் சரி, ஒரு குடும்பம் வாரிசு வழியாக பங்கு போட்டாலும் சரி, மக்கள் வரி வருவாய் முழுவதும் மக்களுக்கே பயன்படுகின்ற நிலை ஏற்பட வேண்டும், ஏற்படுமாறு கமல் செய்வார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. திரும்ப திரும்ப பத்திரிகைகள் வலுவூட்டுகின்றன, திரும்ப திரும்ப மூன்றாவது அணி எப்படி வெற்றி பெற முடியும் என்று கேட்கிறார்கள். மூன்றாவது அணியாகத்தானே எம்ஜிஆர் உள்ளே நுழைந்தார். ரொம்ப பெருமைக்குரிய தலைவரை இரண்டாவதாக ஆக்கிவிட்டு கருணாநிதியை மூன்றாவதாக ஆக்கினார் எம்ஜிஆர், உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆக மூன்றாவதாக ஒரு மனிதன் வராவிட்டால் நீங்கள் ரெண்டு பேருமே பங்கு போட்டுக்கொண்டு இந்த கார் உள்ள அளவும் கடல் உள்ள அளவும் நீர் உள்ள அளவும் நிலம் உள்ள அளவும் நீங்களே இதை செய்து கொண்டிருப்பீர்களா? நாங்கள் நீ பங்கு போட்டதை அவன் பங்கு போட்டதை நான் பங்கு போட வேண்டாமா என்று நீ தவிக்கிறாய், அந்த அடிப்படை அல்ல. பல கலெக்டர்களாக இருந்தவர்கள் ராஜினாமா செய்து விட்டு வந்திருக்கிறார்கள், டாக்டர்களாக இருப்பவர்கள் வந்திருக்கிறார்கள், இன்ஜினியர்களாக இருப்பவர்கள் வந்திருக்கிறார்கள், பெரும்பெரும் பதவியில் உள்ளவர்கள் வந்திருக்கிறார்கள். இதில் ரொம்ப குறைவான படிப்புடையவன் நான் தான். கமல் அவர்கள் சொல்கிறார்கள் என்னையும் சேர்த்துக் கொள்ளு என்று. அவருடைய வீட்டுக்கு போய் புத்தக அலமாரிகளை பார்த்தால் அப்படி தெரியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய வியப்பாக இருக்கும். இருத்தலியமும் மாசியமும் படிக்கின்ற ஒரு தமிழ்நாட்டில் தலைவர் இவராகத்தான் இருக்க வேண்டும். எழுதி கொடுக்கிற துண்டு சீட்டுகளையே சரியாக படிக்க முடியாத நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டது. ஆக படிக்காத மக்கள் எல்லாம் படிக்காத மக்களை எல்லாம் படித்த தலைவர்கள் வழி நடத்தினார்கள், படித்த மக்களை எல்லாம் படிக்காத தலைவர்கள் வழி நடத்துகிறார்கள். இந்த நிலைமை மாறி தூய ஆட்சி, புதிய திட்டம், புதிய பார்வை, காந்தியம் எல்லாவற்றிலும் மிளிருமாறு ஒரு நிலைமை ஏற்பட, உண்மையிலேயே இந்த பழைய சிந்தனைகளை விட்டுவிட்டு புதிதாக வந்திருக்கிற மனிதர்கள் தகுதியானவர்கள் தானா என்று பார்த்து, தகுதியானவர்கள் என்று சொன்னால் இவர் ஜெயிப்பாரா என்று நினைக்காதீர்கள், நீங்கள் வாக்களித்தால் ஜெயிப்பார்கள். ஒருவன் யோக்கியனா என்று நீங்கள் பரிசீலனை செய்யாமல் தங்க கடைக்கு போய் உரசி பார்க்கிறீர்களே, நீங்கள் சமாதானம் அடைந்தால் தானே வாங்குகிறீர்கள். அவன் தங்கம் என்று சொன்னான் என்று நீங்கள் வாங்குவீர்களா? நாட்டிலே எவன் போடுகிறான் போடவில்லை என்பது அல்ல, உனக்கு சரி என்று பட்டால் நீ போடு. அது மட்டுமல்ல, எங்களுடைய கட்சியினுடைய பரப்புனராகவும் நீ மாறு. அதன் மூலம் நாட்டுக்கு மாறுதலை உண்டாக்கலாம் என்று சொல்லி, புதிய மாறுதலை உண்டாக்க வந்திருக்கின்ற, சீரமைக்க வந்திருக்கின்ற நம்முடைய கமலஹாசன் அவர்களுக்கு தமிழ்நாடு வரவேற்பு கூறி வாழ்த்து தெரிவிக்கும் என்று நான் நம்புகிறேன்.